நெக்ஸ்ட் வந்து 33 வந்து பார்க்குறோம். ஹியர் யூ ஆர் கிவன் வெரி ஃபியூ இண்டியன் லாங்குவேஜஸ் ஆர் ஆஸ் ஆன்சியன்ட் ஆஸ் தமிழ். அப்போ இதில் என்னதெல்லாம் கட் பண்ணணும், வெரி ஃபியூ தென் ஆஸ் ஆஸ் இந்த ஆர் வந்து கண்டிப்பாக என்ன ஃபார்மாக மாறும், சிங்குலர் ஃபார்மாக மாறும். அதே மாதிரி இந்த லாஸ்டில் இருக்கு இல்லையா, வெரி ஃபியூ வந்தாவே இந்த லாஸ்டில் என்ன இருக்கோ தட் வில் கம் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிற தமிழ், ஸோ பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த லாங்குவேஜ் தமிழ் இல்லையா, ஸோ உடனே இந்த வேர்ப் இருக்கு இல்லையா ஆர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஏன் அப்படின்னா இது வந்து சிங்குலர் ஃபார்ம், ஹியர் தமிழ் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், இங்கே லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ப்ளூரல் ஃபார்ம் இருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் ஆர், பட் சின்ஸ் இட் இஸ் சிங்குலர் வி ஆர் யூஸிங் ஆஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ தமிழ் ஈஸ் இங்கே இது பண்ணுறது அப்ஜெக்டிவ் எது ஆன்ஷியன்ட், ஸோ வி ஆர் யூஸிங் ஆன்ஷியன்ட். தென் நெக்ஸ்ட்டு இயர், பட் இயர் இங்கே போட முடியாது, போட்டேன்னா இட்ஸ் நாட் சூட்டபிள். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், இந்த இடத்துல மோர், தென் இயர் போட்டோம் தேன். தென் நெக்ஸ்ட்டு மெனி அதர், ஸோ ஹியர் யூ ரைட் மெனி அதர். அடுத்தது என்ன வரும், இந்தியன் லாங்குவேஜஸ், நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும், இங்கே வேர்ப் வந்து சிங்குலர் ஃபார்முக்கு போட்டோம், தென் இயர் போட்டோம், தென் அப்ஜெக்டிவ் ஆசிட்டிஸ் எழுதியிருக்கோம், தென் மெனி அதர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். லாங்குவேஜஸ் ஸோ ப்ளூரல் ஃபார்ம். தென் நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ், ஸோ ஹியர் யூ ரைட் தமிழ் ஈஸ். இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரக்சர், ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ் என்ன ஆன்சியன்ட் இல்லையா, ஸோ ஹியர் யூ ரைட் ஆன்சியன்ட். இங்கே நான் ஏன் கேப் விட்டேன்னா இங்கே இஎஸ்டி போட்டால் இட் இஸ் நாட் சூட்டபிள், ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் மோஸ்ட், மோஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். தென் மோஸ்ட் தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்சியன்ட் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ நம்ம இங்கே என்னென்னலாம் செக் பண்ணுவோமோ அதை இந்த இடத்துல செக் பண்ணிக்க, இங்கே ஒன் ஆஃப் த இல்லையா, த ப்ளஸ் இஎஸ்டி, தென் இங்கே ஒன் ஆஃப் தன் வந்தால் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும், இட் ஷுட் பி ப்ளூரல். இது கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் இதை கவனமாக செக் பண்ணிக்கணும்.